அது மாதிரிதான் எங்க பகுதியைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் எந்த பலனை எதிர்பார்க்காம மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்ற வில்லேஜ் விஞ்ஞானி தகட்டூர் செல்வகுமாரோட துல்லியமான வானிலை அறிக்கையை பார்த்துதாங்க கல்யாண முர்த்தத்திலிருந்து வேளாண் தொழில் வரை கேட்டு செய்கிறாங்க. இப்போ வந்த கஜா புயலில் கூட அவரோட பேச்சை கேட்டதுனால தானுங்க உயிர் பலியை தடுக்க முடிஞ்சிச்சு. வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2020 பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வு முடிவு. வானிலை எதிர்பார்ப்பு, நாம் எதிர்பார்த்தது போலவே பிப்ரவரி 21, 22, 23 இதில் குறிப்பாக பிப்ரவரி 21, 22 துல்லியமாக சொல்லப்போனால் 21 பகல், 22 முற்பகல். நிச்சயமாக டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக லேசான மிதமான மழை கண்டிப்பாக பெய்யும். ஆங்காங்கே சற்று பரவலாகவே லேசான மழை பெய்யும். அனைத்து இடங்களையும் தூறல் நனைக்கும். அதாவது கடலோர மாவட்டங்களோட கடலோர பகுதியில் கண்டிப்பாக மிதமான மழை பெய்யும். அனைத்து மாவட்டங்களுக்குமே தூறல் நனைக்கும் மழை காணப்படும். அதாவது மிக குறைந்தபட்ச மழை என்று எதிர்பார்க்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கலோட மேற்கு பகுதி, ஈரோடு திருப்பூர் வடக்கு பகுதி மற்றும் கரூர் இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று குறைவாக இருக்கும். அதாவது தூறல் மட்டுமே இருக்கும். பிற மாவட்டங்களில் எல்லாமே கோயம்புத்தூர் வடக்கும் கூட, கோயம்புத்தூரில் மையப்பகுதி வால்பாறையும் மேட்டுப்பாளையத்தையும் தவிர இடைப்பட்ட மையப்பகுதிக்கு, அது பாலக்காட்டு கணவாய் பகுதி, அதேபோல் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கூட தூறலாம் நினைக்கலாம். உடுமலைப்பேட்டைக்கு வடக்கே மற்றும் அதிலிருந்து திருப்பூர் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதி தூறும் அவ்வளவுதான். அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்ட சமவெளி பகுதி, அதாவது கரூர் மாவட்ட எல்லைப்பகுதி, திருப்பூர் மாவட்ட எல்லைப்பகுதி, இந்த பகுதி மட்டும் தூறும். கரூர் மாவட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி, சேலம் மாவட்டம் மேற்கு பகுதி, தருமபுரி மாவட்டம் மேற்கு பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்டம் மேற்கு பகுதி, இது மட்டும் தூறல் மட்டுமே. பிற மாவட்டங்கள் எல்லா பகுதியுமே, தமிழகத்தில் 37 மாவட்டங்களுக்கும் வரும் 21ஆம் தேதி தூறும் நனைக்கும். கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள், அதில் தென் மாவட்டங்களும் லேசான மிதமான மழை நிச்சயமாக பெய்யும். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால், வடக்கே கடலூரும் கூட, கடலூர் புதுச்சேரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள, இதிலையும் குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் கடலோரம், திருநெல்வேலி ரெண்டு மாவட்டத்துக்குமே முழுமையாகவே மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. மிதமான மழை கண்டிப்பாக பல இடங்களில் பெய்ய இருக்கிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி கண்டிப்பாக அனைத்து இடங்களிலும் நனைக்க வாய்ப்பு இருக்கிறது. லேசான மழை பெரும்பாலான இடங்களில் தெரிகிறது. கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை உண்டு. 21ஆம் தேதி வரும் வெள்ளிக்கிழமை, இன்று செவ்வாய்க்கிழமை, இன்னும் 2 நாள் இடைவெளி இருக்கிறது இடையே, வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும். டெல்டா மாவட்ட மக்கள் கிட்டத்தட்ட நிறைய பேர் அறுவடை செய்யாமல் இருக்கிறார்கள். அதுவும் வேதாரண்யம் பகுதியில் ஏதோ வானம் தெளிவாக இருக்கிறது, அறுவடை செய்து கொள்ளலாம், வரும் 21ஆம் தேதி அறுவடை செய்து கொள்ளலாம், 22ஆம் தேதி அறுவடை செய்து கொள்ளலாம் என்று நீங்கள் தேதியை முடிவு செய்திருப்பீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் 15 தினங்களாக 21, 22 தேதிகளிலே மழை பெய்யும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நிலையில் சுமார் 1000 பேர், 1500 பேர் கூட இந்த வானிலை அறிக்கையை கடந்த ஒரு 15 தினங்களாக பார்ப்பதில்லை. நிச்சயமாக அன்று மேகம் சூழ்ந்து தூறல் விழுந்ததும் அந்த இருக்கக்கூடிய மீதம் அனைத்து பேரும் ஐயோ மழை பெய்கிறதே, எப்பொழுது மழை நீக்கும், அறுவடை செய்யவில்லை, தரையில் கிடக்கிறது, விழுந்து கிடக்கிறது, மழை பெய்கிறதே என்று ஆதங்கப்பட்டு நீங்கள் தொலைபேசியில் அழைப்பீர்கள், எனக்கு நன்றாக தெரியும். இதற்கு நான் ஏதும் செய்ய முடியாது. தயவுசெய்து டெல்டா வாசிகள், அறுவடை செய்யாத அந்த விவசாயிகளிடம் இதேபோல் 21ஆம் தேதி, 22ஆம் தேதி கண்டிப்பாக மிதமான மழை கடலோர மாவட்டங்களில், டெல்டா மாவட்டங்களில் பெய்யும் நிச்சயமாக. அதுவும் கடலூர் முதல் கன்னியாகுமரி வரைக்குள்ள இடைப்பட்ட கடலோர மாவட்டங்களில் நிச்சயமாக பரவலாக நனைக்கும் மழையும், பெரும்பாலும் லேசான மழையும், ஆங்காங்கே மிதமான மழையும் கண்டிப்பாக பெய்யும். 21 வெள்ளிக்கிழமை, 22 சனிக்கிழமை. அடுத்தபடியாக
திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் தொலைபேசியில் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 21-22 மட்டும் மழை எங்களுக்கு இப்பொழுதுதான், இனிமேல் தான் அறுவடையை தொடங்க வேண்டும். 21-22 மட்டும்தான் மழையா, அதற்கு பிறகு மழையாக இருக்குமா, அறுவடை செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறார்கள். 21-22-23 மழை இருக்கும். 21-22 கண்டிப்பாக மழை இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களிலே, அதுவும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தென்காசி மாவட்டம் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கண்டிப்பாக மிதமான மழை இருக்கும், லேசான மழை கண்டிப்பாக இருக்கும். 21-22-23 பிறகு 24-23 குறைவாக இருக்கும் தூறல் மட்டும்தான், 24 அறவே இருக்காது. 25 மீண்டும் ஒரு 3 நாட்களுக்கு நனைக்கு மழை வாய்ப்பு தருகிறது திருநெல்வேலி தூத்துக்குடி உட்பட கடலோர மாவட்டங்களுக்கு. குறிப்பாக சென்னைக்கு வந்து அந்த ரெண்டாவது சுற்று வருதில் 25-26 தான் கண்டிப்பாக நனைக்கு மழை இருக்கும் சென்னை திருவள்ளூர். முதல் சுற்று வரக்கூடிய அந்த 21 தூறல் நனைக்கு மழை கண்டிப்பாக இருக்கும் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும். திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தூறல் நனைக்கு மழை இருக்கும். இதில் குறிப்பாக லேசான மிதமான மழை கடலூர் முதல் கன்னியாகுமரி வரை, நிச்சயம் பரவலாகவே சற்று மிதமான மழை லேசான மழை, அதாவது தென் மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலிக்கும், அதேபோல் டெல்டா மாவட்ட கடலோரத்திற்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை இந்த கடலோர மாவட்டங்களுக்கும் நிச்சயமாக லேசான மிதமான மழை ஆங்காங்கே இருக்கும், பரவலாக நனைக்கும். ஒரு சில இடங்களிலே, பல இடங்களிலே லேசான மழை பெய்யும். 21-22 பிறகு 23 குறைந்திருக்கும் தூறலாக இருக்கும். 24-25 இருக்காது. 25 பிற்பகலுக்கு மேல் மதியத்திற்கு மேல் மீண்டும் அடுத்த சுற்றுமழை. 26-27 25-26-27 ஆங்காங்கே தூறும் நனைக்கும். 26-27 ஆங்காங்கே தூறும் நனைக்கும். 28-29 மற்றும் மார்ச் 1-2 இந்த 4 நாட்களுக்கும் அடுத்து மழை இருக்காது. அடுத்ததும் மீண்டும் 3 அடுத்த சுற்று வெப்பச்சலன மழை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே தூறும். மெல்ல வெப்பச்சலன மழை மார்ச்சிலிருந்து அதிகரித்து, அதாவது முதல்ல தூறலாக இருக்கும் ஆங்காங்கே, பிறகு மார்ச்சில் ஆங்காங்கே லேசான மழையாக இருக்கும், பிறகு மார்ச் மாதம் பின்பகுதியிலே ஆங்காங்கே மிதமான மழையாக இருக்கும், பிறகு ஏப்ரலிலே ஆங்காங்கே பரவலாகவே லேசான மிதமான மழையாக பெய்ய தொடங்கும். ஏப்ரல் மாதம் மையப்பகுதியில் பரவலாகவே உள் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே தினசரி மாறி மிதமான மழை பெய்யும். ஒரு சில இடங்களிலே சற்று கனமழை பெய்யும். ஏப்ரல் மாத கடைசியிலே காற்றழுத்த தாழ்வுநிலை கடலிலே உருவாகி வடக்கு நோக்கி பயணிக்கும். தமிழக கரையை ஒட்டி வந்தால் சற்று கனமழை பெய்யும், இல்லை என்றால் வெப்பச்சலன மழை சற்று கூடுதலாகவே தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கும். ஏப்ரல் மாதம் அருமையான மழை, கோடை மழை, முன்பருவ மழை, தென்மேற்கு பருவமழைக்கு முந்தைய ப்ரீ மூன்சூன் எனப்படும் கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கும். பொதுவாக வெப்பச்சலன மழை கடலோர மாவட்டங்களுக்கு குறைவாக இருக்கும், இருந்தாலும் அவ்வப்பொழுது வந்து எட்டும். ஆனால் உள் மாவட்டங்களுக்கு கோடை மழை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கோடை மழை மிகவும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் மிகவும் அருமையாக இருக்கிறது. சரியான நேரத்திலே தென்மேற்கு பருவமழை ஜூன் 1 தொடங்கும். அதேபோல் வடகிழக்கு பருவமழையும் சரியான நேரத்தில் தொடங்கும். தென்மேற்கு பருவமழை இடைவெளி விட்டு சற்று பெய்தாலும் சேர்த்து பெய்யும். வடகிழக்கு பருவமழை அருமையான இந்த ஆண்டு இருக்கிறது என்பதையும் ஊகிக்க முடிகிறது. அடுத்த ஆண்டு 2021 தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை ரெண்டுமே நன்றாக இருக்கிறது, கவலைப்பட வேண்டாம். 1-2-3 ஆகவே இப்பொழுதே வானிலை மீண்டும் அறிவிக்கிறேன். இன்றைய, அதாவது வரக்கூடிய 10 வானிலை அறிவிக்கிறேன். அதாவது 21-22-23 தேதிகளிலே, அதுவும் குறிப்பாக 21-22 அதிலும் 21 கடலோர மாவட்டங்களிலே கடலூர் முதல் கன்னியாகுமரி வரை லேசான மிதமான மழை ஆங்காங்கே பெய்யும், பரவலாக நனைக்கும் தூறும். திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை கண்டிப்பாக தூறும் நனைக்கும். அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் தூறல் காணப்படும், நனைக்கு மழை ஆங்காங்கே காணப்படும். மிக குறைவான மழை என்று எதிர்பார்க்கக்கூடிய இடம் என்றால் கோயம்புத்தூர் மையப்பகுதி, திருப்பூர் மையப்பகுதி, கரூர் மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்ட எல்லைப்பகுதி, மற்றும் அப்படியே வடக்கே நாமக்கல் மேற்கு, சேலம் மேற்கு, தருமபுரி மேற்கு, கிருஷ்ணகிரி மேற்கு, இது மட்டுமே தூறல் காணப்படும். தவிர பிற மாவட்டங்களுக்கெல்லாம் தூறல் நனைக்கும் மழை, பல இடங்களிலே லேசான மழை, ஆங்காங்கே மிதமான மழை கண்டிப்பாக பிப்ரவரி 21 வெள்ளி 22 சனி இருக்கும். அடுத்தது 25-26-27 ஆங்காங்கே நனைக்கும் லேசான மழை.